இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:25. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்திலிருந்தே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதாம் முதல் தொடங்கி அவர் மல்கியா வரைக்கும் அநேக உடன்படிக்கைகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உடன்படிக்கைகள் எதுவுமே ஆண்டவராக்கு சரியான ஒரு திருப்தியை கொடுக்கவில்லை. தேவனுக்கு அது முழு திருப்தியை அளிக்க முடியவில்லை. ஆகவேதான் இந்த தேவன் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனையே அவர் நமக்காக அனுப்பி இந்த மனுகுலத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் நிவர்த்தி செய்து பலவீனமான இந்த மனிதர்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கையானது தேவனே தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையாக இருக்கிறது. தேவன் மனிதனோடு கூட செய்த எல்லா உடன்படிக்கையும் அது அவருக்கு முழு திருப்தியை கொடுக்க முடியவில்லை. அவைகளிலே குறைகள் காணப்பட்டது. மனிதனோடு கூட உடன்படிக்கையை பண்ணின ஒவ்வொரு மனிதனுமே அவன் எல்லாவற்றிலும் மாத்திரமல்ல அநேக காரியங்களிலே அவன் குறைவுள்ளவனாய் காணப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி தேவன் தேவனோடு கூடவே ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கை எப்படி செய்யப்பட்டது என்று சொன்னால், மனுஷகுமாரன் தன் சரீரத்திலிருந்து முழு இரத்தத்தையுமே அவர் இந்த மனிதனுக்காக சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இனி நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது, நம்மை பிசாசுடைய கிரியைகள் தொட முடியாது, நம்மை நோய்கள் நெருங்க முடியாது, நம்மிடத்தில் வறுமைகள் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை எல்லாவற்றையும் சிந்தி அவர் சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் ஒரு வெற்றி முழக்கமிட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒன்றே மாத்திரமே நீங்கள் சிந்தியுங்கள், ஒன்றே மாத்திரமே நீங்கள் நினைவு கூறுங்கள். அது என்னவென்று சொன்னால், அவருடைய புதிய உடன்படிக்கையான அந்த இரத்தத்தை குறித்து. எப்பொழுதெல்லாம் நீங்கள் குடும்பமாய் ஒன்று சேருகிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அமர்ந்திருந்து பேசுகிறீர்களோ, எங்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்தெழுந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ, அந்த இடத்துலெல்லாம் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நீங்கள் அவர் இரத்தமாக இந்த திராட்சை ரசங்களை நீங்கள் பருகுகிற பொழுது நாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம் என்று நாம் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் இந்த நினைவு கூறுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ஆம் பிரிய மனோர்களை, ஆகவே கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை உயர்த்தும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் தந்திரங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சொஸ்தமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆம் பிரியமானவர்களை, இந்த இரத்தமானது இது வல்லமை உள்ள இரத்தம், மகிமை உள்ள இரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. ஆகவே உங்களுக்கென்று எனக்கென்றும் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்காக முன்னின்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இதை நினைவு கூறுங்கள். ஆம் பிரியமானவர்களே, புது உடன்படிக்கை கீழே வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென். This cup is the new covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me. 1 Corinthians 11:25.